ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அடுப்பு, ஓவன் இதெல்லாம் இல்லாமல் எப்படி இன்ஸ்டண்ட்டாக கேக் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுவும் பிளாக் ஃபாரஸ்ட் வேல எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சாண்ட்விச் பிரெட் கூட எடுத்துக்கிறலாம். அதில் இருக்கிற ஓரங்களெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிக்சடு ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா லிக்விடாக இருக்கணும், அந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஜாம் லிக்விடை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அது மேலே வந்து இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பியும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்காக செஞ்சுக்கோங்க. இது எதுக்காக நம்ம வந்து அந்த ஜாம் லிக்யூடை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் மாய்ஸ்சராக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதமாக இருக்கும், சாப்பிடும் போது நல்லா வாயில் போட்ட உடனே கரையும், அதுக்காக தான். ஸோ ஃபைனலாக லாஸ்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இப்போது நம்ம இதுக்கு மேலே வந்து க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே எப்படி வந்து க்ரீம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம அழகாக நம்ம அதுக்கு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இது மேலே வந்து நம்ம ஏதாவது நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் எதுனாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜாம் வச்சு சும்மா அங்கங்கே டாட் வைக்கிறேன். நீங்கள் வந்து செர்ரிஸ் வைக்கலாம், கட் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கேக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் டெமோ காட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பெரிய கேக்காக வேணும் அப்படின்னா ஒரு லேயர்லேயே வந்து 4 பீஸ் பிரெட்டை வந்து அடுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அடுக்கடுக்காக செஞ்சீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பெரிய கேக்காக தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செஞ்சு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக வந்து கேக் வேணும், திடீர்னு கேக் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சமாக நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.